ஹலோ சோல்ஜர், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்? டுடே டேட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம கணிசரிக்கு என்னென்ன மாதிரி ஈவெண்ட் வரப்போதுனா, நாளைக்கு வந்து ஒரு டாப் அப் இன்ட்ரோ வரப்போகுது, ரேம்ப் பேஜ் டாப் அப் இன்ட்ரோ 2. சரியா, அதில் இருக்கிறதுலே மொக்கான லைவர் தான் கொடுக்குறானுங்க, ஆனால் ஒரு சைத்துஸ்க்கான ஸ்கின் ஒன்று வேறு லெவல் விடுறானுங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்துருக்கு, இன்றைக்கி ஸ்டோர் ஒரு அப்டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கும். என்னென்னா நிறைய பண்டல்ஸு, க்ளோவில், அதுக்கப்புறம் கட்டான ஸ்கின் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறானுங்க. அது என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டாப் அப் இன்ட்ரோ பற்றி பார்க்கலாம். ஓகே சோல்ஜர், இது நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகிற டாப் அப் இவெண்ட் இது தான், ரேம்ப் பேஜ் டாப் அப் இவெண்ட் 2. சொல்ல போனால் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு தான், அதில் என்ன கருமுக்குன்னு தெரியல, பெரிய எஃபெக்ட் இருக்குமே தெரியல. ஓகே, நம்மளுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கல, பேனராக தான் கிடச்சிருக்கு, அதை நம்ம நாலு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் 300 டைமண்ட் டாப் அப் பண்ணால் ஒரு சைத்துக்கான ஸ்கின்னு, இது பார்க்க சூப்பராக இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு கேம் குள்ள வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டு டோட்டலாக வந்து 100, அதை 300 டைமண்ட் டாப் பண்ணால் இருக்கிற 2 ரூபாய் நீங்கள் எடுத்துடலாம். 300 டைமண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 250 ரூபா. ஓகே, 250 ரூபா நீங்கள் செலவு பண்ணால் அதெல்லாம் எடுக்கலாம். இதை டாப் அப் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தேவையில்லை, இதுக்காகலாம் நீங்கள் டாப் அப் பண்ணி அவசியம் இல்லை. வேணா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு டாப் அப்பே பண்ணாதீங்க. ஓகேவா, டாப் அப்பே பண்ணாதீங்க. ஓகே சார், அடுத்து நம்ம ஸ்டோருக்கு போயிடலாம். ஸ்டோரில் என்ன மாதிரி விஷயம் விட்டுருக்காங்க, அதை எதெல்லாம் எடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஓரளவு ஒரு 8 பார்த்துருவோம். என்ன விஷயம் கொடுத்துருக்கானுங்க ஸ்டோரில்? ஸ்டோரில் வந்து நிறைய ரிவார்டு வந்து புதுசு புதுசாக ஆட் பண்ணிருக்கானுங்க. புதுசு புதுசானால் கொஞ்சம் ஒர்த்து தான். ஓகேவா, கொஞ்சம் ஒர்த்து. சில பேர் வந்து ஒரு பிகினர்ஸாக இருப்பாங்க, அவங்களாம் நான் டைமண்ட் நிறையா செலவு பண்ணிடி, ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் லெஜெண்டரி ஸ்கின் வேணும், எல்லாத்துக்கும் குளோவல் ஸ்கின் வேணும், எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நம்ம டைமண்ட் வந்து ஃபின் பண்ணி ஆகணும், அதான் ஒரு பேடான விஷயம். சரி ஓகேவா. சரி ஓகே, என்னென்ன விஷயம் ஆட் பண்ணுறாங்கன்னா, க்ளோ தனியாக ஆட் பண்ணுறாங்கங்க. இங்கே சைட்லேயே பார்த்துருப்பாங்க, க்ளோவால், கிரானேட்டு, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிற சாரி, இது க்ளோவால், கிரானேட்டு, அப்புறம் வந்து மெட்டல் வந்து கட்டான ஸ்கின்லாம் விட்டுருக்கானுங்க, பேன ஸ்கின்லாம் விட்டுருக்கானுங்க, அப்புறம் தீம் கன் பாக்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம மெட்டல் மெட்டல் வந்து கத்தி, அதாவது கட்டான ஸ்கின் விட்டுருக்கானுங்க. இதில் இந்த கட்டணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக அந்த கட்டணம் நல்லா இருக்குது. அப்புறம் இதெல்லாம் எஃபெக்ட் கிடையாது, ஒரு 2 கட்டணம் எஃபெக்ட் இருக்குது ப்ளூ கலரில், அதில் இந்த கலர் ரெட் கலர் கத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி இது ஆனால் டைமண்ட் வந்து 400 டைமண்ட், அப்படியே எப்பா 390 டைமண்டு. இது நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம், நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், உங்கள் பாட்டிலேருந்து மெயின் அடிக்கு கிஃப்ட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அதுமாரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்துங்க. அதேமாரி க்ளோவாலும் கொடுத்துருக்காங்க, க்ளோவால் வந்து இந்த க்ளோவால் சூப்பரான க்ளோவால், வேறு லெவல் க்ளோவால் சூப்பராக இருக்குது. அப்போ அப்படியே இப்போ போன ரேம்ப் பேஜ் க்ளோவால் இது தரமாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய க்ளோவ்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிரேனேட்டுக்கான ஸ்கின்னும் இருக்குது. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் இதுன்னு அது தனியாக, ஓ இந்த ஸ்டோரா. ஓகே, அதுக்கப்புறம் பண்டல்ஸ், மெயினாக மண்டல்ஸ் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். நார்மலில் போயிட்டு நியூவில் போயிட்டு அதை இந்த இதில் முக்கியமான இந்த பண்டல் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து சோனிக்கு வேணும் சொல்லிட்டு ஒரு பண்டல், இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்படியே கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த பண்டல், இது வந்து கேவோ நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டல், குத்து சண்டை பண்டல், இதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ரெண்டு, இந்த பண்டல் தான் மெயினாக. இது வந்து ஒரு ஓல்டு பண்டல், இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் விட்டு புதுசில் ஜோம்பி மொன்னு ஒரு மோட் விட்டாங்க. ஜோம்பி மொன்னா 50 பேர் மேட்சில் தனியாகவே ஒரு மேட்ச், ஒரு ரவுண்டு. சரியா, இதில் வந்து ஒரு ஜோம்பிங்லாம் வரும், நம்ம எல்லாத்தையும் கில் பண்ணோம். அந்த மேட்ச் எண்டில் ஒரு 3 கார்டு கொடுப்பாங்க, அந்த 3 கார்டு ஏன்னா ஒரு கார்டு தான் அந்த டோக்கன் இருக்கும். மொத்தம் இந்த டோக்கன் வந்து ஒரு 50 டோக்கன் தேவைப்படும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு மேட்ச்க்கே ஒரு 1 டோக்கன் 2 டோக்கன் தான் கிடைக்குமே. அதுக்கும் டைமண்ட் 25 டோக்கன், 25 டைமண்ட் கொடுத்து 100 டோக்கன் பண்ணால் தான் வந்து 100 டோக்கன், 100 டோக்கனே கிடைக்கும். அப்படி இருந்துச்சு டைமண்ட், முழுக்க முழுக்க டைமண்ட். என்னென்னா ஒரு 1600 டைமண்ட் நீங்கள் ஃபின் பண்ணது மூலயமா இந்த ஃபின்மனில் இந்த செலவு பண்ணால் அந்த காஸ்ட்யூம் கிடைக்கும். இந்த காஸ்ட்யூம் சூப்பராக இருக்கும் ஓவராலாக, இது வந்து பக்காவான காஸ்ட்யூம் தான். இது இந்த இந்த ஃபேண்ட் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும், சூப்பராக இருக்கும். அந்த பிள்ளைங்கிற 2 குண்டா கிண்டா, ஐயோ வளரனா, அந்த பிள்ளைங்க 2 குண்டா கிண்டா எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும், மாசாக தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஆனால் இது வந்து ஓல்டு மண்டல், அதை மட்டும் நினச்சிக்கோங்க, சூப்பர் ஓல்டு மண்டல். அதுக்கப்புறம் இந்த மண்டல் இப்போ ரீசெண்டாக வந்து இது ஃப்ரீ ஃபயர் வந்து எதுவும் ரெடி பண்ணானுங்க, ஃபேர் லெவலில் வந்துச்சு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்களா, ஆனால் குதிரை குதிரை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில நிறைய பண்டல்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, அதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகே சோல்ஜர், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டிப் பண்ணி ஆன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோ சைஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல சந்திக்கலாம். பாய் பாய்.